ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் பிரியா பேசுகிறேன், சுகா ஆர்கானிக்ஸ் அண்ட் ஹர்பல் பேட்ச். இந்த வீடியோவில் சுகருக்கான சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன்ஸை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இந்த வீடியோவில் வந்து நம்ம இயற்கை உணவுகளை பற்றி அதுக்கான தீர்வை தான் நம்ம வந்து சுகருக்கான சிம்பிள் சொல்யூஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகருக்கோ இல்லை ஜென்ரலாகவே வந்து பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து இதுதான் மெயின் ஸ்டெப் நம்பர் ஒன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கையான உணவு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவல், மாப்பிள்ளை சம்பா அவல், இல்லைனா சிறுதானிய அவல், வரகு அவல், சாமை அவல், குதிரை வாழை அவல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவல் எடுத்துக்கலாம். தேங்காய் பால், நல்ல தேங்காய் பாலில் இந்த அவலை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். இந்த மாப்பிள்ளை சம்பாவில் நார் சத்து நிறைய இருக்குது. அந்த சுகரை வந்து பிளட்டில் வந்து இன்சுலின் லெவலை வந்து ப்ராப்பராக வந்து சுரக்க வைக்கும், மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பால் அவல் இல்லைனா சிறுதானியத்துலேயும் அதே நார் சத்து நிறைய இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு அவலை எடுத்துகிட்டு ரெண்டு விதமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஒன்று டேஸ்டியாக ஸ்வீட்டாக வேணுன்றவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மெத்தடும் சொல்கிறேன். ஜென்ரலாக வந்து இல்லை சாலட் மாதிரி சாப்பிட்லான்ற ரெண்டு மெத்தடும் இருக்குது. ஸோ சுகராக வேணும் ஸ்வீட்டாக வேணுன்றவங்களுக்கு இது என்ன பண்ணணுன்னா, அவளை நல்லா தேங்காய் பாலில் ஊற வச்சு எடுத்துகிட்டு அது கூட பேரிச்சம்பழம், அப்புறம் வந்து நாட்டு சக்கரை, கொஞ்சம் ஏலக்காய் தூள் வேணும்னா அதுலேயே மாதுளை முத்துக்கள், ஸோ அந்த மாதிரி வந்து போட்டு அதை வந்து ஸ்வீட்டாக சாப்பிட்றது இது அது ஒரு விதமான ஒரு இது. அடுத்தது வந்து சாலட், வெஜிடபிள் சாலட், இந்த நல்லா ஊற வச்ச இந்த அவல் கூட நல்லா வந்து பொடி பொடியாக நறுக்கின மாங்காய், வேணுன்னா சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து கேரட்டு, கேரட்லாம் நல்லா துருவிடலாம். கேரட்டு, முட்டைக்கோஸ், குடமிளகா, அப்புறம் வேறு என்னெல்லாம் இது குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய், இதெல்லாம் நல்லா பொடி பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட வந்து உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள், இதுலேயும் வந்து அந்த க்ரன்ச்சினஸ்க்கு வேணும்னா இதுலேயும் நீங்கள் வந்து மாதுளை ஆட் பண்ணி இது ரெண்டு நான் சொன்ன இந்த இதை வந்து ஒருவேளை உணவாகவே சாப்பிட்லாம். நீங்கள் இதர் காலையில் சாப்பிட்லாம், இல்லைனா நைட்டு இரவு படுக்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் முன்னாடி இதை வந்து ஒருவேளை உணவாகவே சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்ல டைஜஷன் ஆகும், மெயினாக ப்ராப்பராக வந்து டைஜஷன் ஆகும். ஸோ இது வந்து ப்ராப்பராக டைஜஷன் ஆகும்போது சுகர் வந்து இயற்கையான உணவை நம்ம சாப்பிடும்போது சுகர் முதல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இன்னொரு உணவுன்றல இன்னொரு முக்கியமான ஒரு ஐட்டம் இன்க்ரீடியண்ட், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயத்தில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. எஸ்பெஷலி இந்த சுகரை வந்து இன்சுலினை ப்ராப்பராக சுரக்க வைக்கிறதுக்கும் டைஜஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி சாப்பிடணுன்னா, வெந்தயத்தை வந்து முதல் நாளே ஊற வச்சிடணும். கொஞ்சமாக வெந்தயத்தை எடுத்து ஒரு 8-10 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, முளைக்கட்டை விடணும். நல்ல வெள்ளை துணியில், கலர் துணியெலாம் கிடையாது, வெள்ளை துணியில் நல்லா முளைக்கட்டி விட்டிங்கன்னா ஒரு 8-10 மணி நேரத்தில் அது சின்ன முளையாக வந்துடும் அது. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த முளைக்கட்டின வெந்தயம், இது ஒரு ப்ராசஸ், இது வந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா தானியமே முளைக்கட்டி சாப்பிட்டிங்கன்னா அதுக்கான ஸ்ட்ரென்த்தும் நிறையா இருக்குது, ப்ரோட்டீனும் கிடைக்கும், விட்டமின்ஸு எல்லாமே கிடைக்கும். இந்த வெந்தயத்தை, இந்த மாதிரி முளைக்கட்டின வெந்தயத்தை என்ன பண்ணோம், காலையில் பசி எடுக்கும் பொழுது அந்த காலை உணவுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இந்த வெந்தயத்தை சாப்பிடணும். அதே மாதிரி மதிய உணவு, அதே மாதிரி இரவு. ஸோ இந்த மூணு வேளையும் இந்த மாதிரி முளைக்கட்டின வெந்தயத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஓவர பீரியட் ஆஃப் டைம், ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பாடியில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். இந்த சுகர் லெவல்லாம் ப்ராப்பராக இதுவாகும், இன்சுலின் லெவல்லாம் ப்ராப்பராக சுரக்கும், டைஜஷன் ஆகும் மெயினாக. ஸோ அதில் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் நிறையவே நடக்கும், அயன் இரும்பு சத்துலாம் நடக்கும். ஸோ இது ரெண்டுமே முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி நிறைய இயற்கை உணவுகள் இருக்குது, இயற்கை எளிய வைத்தியங்கள் இருக்குது, இதெல்லாம் நம்ம வரும் வீடியோஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் எப்போலாம் வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுடைய நண்பர்களோடு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். Thank you so much for watching this video. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.